ஒரு சில பேருக்கு நான் பேசுறது பிடிச்சிருந்துச்சு, ஒரு சில பேருக்கு பேசுறது வந்து பிடிக்கவே இல்லை. ஆனா நான் ஆரம்பிச்ச ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் தோத்துதான் போனேன். அதே மீனவர்களால அந்த சேனலை வந்து டிலைட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து, சரி ஒரு அன்றாட கூலிக்கு போய் வாழ்வாதாரம் நடத்தக்கூடிய ஒரு மீனவனுடைய வாழ்க்கையை மக்கள் மத்தியில கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிதான் என் குடும்பத்தோட நாங்க வந்து இந்த சேனலுக்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஆசைப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு கடல் சார்ந்த பதிவுகளா இருக்கட்டும், ஒரு மீனவருடைய பிரச்சனைகளை பேசுற விதமா இருக்கட்டும், ஒவ்வொரு வீடியோ பதிவும் நான் ஒரு மீனவனா மக்கள் மத்தியில எப்படி கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீடியோ பதிவுகளும் கொண்டு போனேன். ஆனா எந்த அளவுக்கு கொண்டு போனாலும் வந்து மக்கள் மத்தியிலும் சரி மீனவர்கள் மத்தியிலும் சரி நம்ம சேனலுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்பே கிடைக்கலங்க. ஒரு சில பேருக்கு நான் பேசுறது பிடிச்சிருந்துச்சு, ஒரு சில பேருக்கு பேசுறது வந்து பிடிக்கவே இல்லை. யாரா இருந்தாலும் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது அதுல வளரணும் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிப்பாங்களே ஒழிய தோத்து போகணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆனா நான் ஆரம்பிச்ச ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் தோத்துதான் போனேன். இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷமா முகவே மீனவன் அப்படின்னு சொல்ற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு மக்கள் மத்தியில வந்து மீனவர்கள் படக்கூடிய கஷ்டங்களா இருக்கட்டும், இலங்கை கடற்படையினால மீனவர்கள் படக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும் தொடர்ந்து பதிவிட்டுகிட்டே தான் இருந்தேன். ஆனா அதே மீனவர்களால அந்த சேனலை வந்து டிலைட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதாங்க இந்த ராமேஸ்வரம் மீனவன் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல்லையுமே மீனவர்கள் கடலுக்கு போய் மீன் பிடிக்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு நாளும் இலங்கை கடற்படையினால வந்து எந்த அளவுக்கு சிரமப்படுறாங்க எல்லாத்தையுமே ஒரு மீனவனா நான் பகிர்ந்துகிட்டேன். ஆனா பெரிய அளவுக்கு வந்து சப்போர்ட், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாத மீனவர்களுக்காகவே நம்ம தொடர்ந்து ஏன் பயணிக்கணும், இது மக்கள் மத்தியிலயும் பிடிக்க மாட்டேங்குது, நம்ம ஏன் இதுலயே பயணிச்சுக்கிட்டு இருக்கணும், சரி ஒரு அன்றாட கூலிக்கு போய் வாழ்வாதாரம் நடத்தக்கூடிய ஒரு மீனவனுடைய வாழ்க்கையை மக்கள் மத்தியில கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிதான் என் குடும்பத்தோட நாங்க வந்து இந்த சேனலுக்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் மக்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து நம்ம வந்து வீடியோ பதிவுகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கங்க. நம்ம சேனலை நீங்க பார்க்கும் போது வந்து சமையல் சேனலாவும் பார்க்கலாம், ஒரு அன்றாட கூலிக்கு போய் வாழ்வாதாரத்தை நடத்தக்கூடிய ஒரு மீனவ குடும்பத்துடைய சூழ்நிலையாவும் பார்க்கலாங்க. இப்படிதான் நாங்க பயணிச்சு தொடர்ந்து வீடியோக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நாங்க தொடர்ந்து பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவுகளும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன ஜெனி சமைக்கலாமா? சமைக்கலாம் வாங்க. சொன்னங்களே சமைக்கலாம் தடுப்பூசி போட்டோம், தனியா காய்கறி வச்சு கொடுத்தா நிஸ்மா பாப்பா வந்து ஏப்பாமும் சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்க காய்கறியும் சாப்பிடணுமே, சாப்பாடையும் ருசி சாப்பிடணும் சொல்லிட்டு ஒரு காய்கறி பிரியாணி தாங்க அவங்களுக்கு கிட்ட போறோம். காய்கறி பிரியாணி மட்டும் இல்லங்க, எந்த பிரியாணி கிண்டி கொடுத்தாலும் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நீ காய்கறி பிரியாணி நம்ம வீட்டுல கிண்டுறக்காண்டி என்னென்ன பொருள் எடுத்திருக்கோம்னா, புதினால எடுத்து வச்சிருக்கோம், கேரட் எடுத்து வச்சிருக்கோம், உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கோம், பட்டை வாங்கி வச்சிருக்கோம், தயிர் பயிட் வாங்கி வச்சிருக்கோம், ஒரு எலுமிச்சம்பழம் வெட்டி வச்சிருக்கோம், வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம், கறி மசாலா பொடி, வத்தப்பொடி, பிரியாணி பொடி எடுத்து வச்சிருக்கோம், இஞ்சி வெள்ளப்பூடு நச்சு வச்சிருக்கோம், தக்காளி வெட்டி வச்சிருக்கோம், பீன்ஸ் வெட்டி வச்சிருக்கோம், பச்சைக்காய் எடுத்து வச்சிருக்கோங்க, ஜோயா பீன்ஸ் எடுத்து வச்சிருக்கோங்க. இதை போட்டு ஒரு ருசியான காய்கறி பிரியாணி கிண்ட போறோங்க. பிரியாணி கிண்டுறக்காண்டி சட்டி அடுப்புல வச்சுக்கிறோங்க. சட்டி சூடாச்சு, எண்ணெய் ஊத்திக்கிறோம், கறி மசாலா பட சேர்த்துக்கிறோம், இப்ப நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் பச்சைக்காயும் சேர்த்துக்கிறோம். நம்ம அரைச்சு வச்ச இஞ்சி இலப்படை சேர்த்துக்கிறோம். இப்ப நம்ம பிரியாணிக்கு மசாலா சேர்த்துக்கிறோங்க. தயிர் சேர்த்துக்கிறோங்க.
போட்டுக்கிறோங்க. பிரியாணிக்கு தம்பு போட்டது போதுங்க, இறக்கி வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம். எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சொந்தங்களை நேத்து நம்ம அகான பாப்பாவுக்கு தடுப்பூசி போட்டதுனால வந்து பாப்பா அழுகை நிப்பாட்ட முடியல. செனியுமே பெருசா வந்து சமைக்கவும் இல்லை. பிள்ளைகளுக்கு பெருசா நம்ம சாப்பாடும் கொடுக்கவே இல்லை. சுடுகஞ்சியை தான் வந்து காய்ச்சி கொடுத்தோம். காலையில வெள்ளினே இருந்துச்சு. அவங்களுக்கு ருசியான ஒரு சாப்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்களுக்கு பிடிச்ச பிரியாணி கட்டி இருக்கோங்க. என்னடா தங்க பிள்ளை, சாப்பிடுவோமா? சாப்பிட ஆரம்பிச்சுட்டே அவள சாப்பிடுங்கத்தா, சாப்பிடுங்கத்தா. பருத்து அப்படி உதுருதே செனி, நிஸ்மா பாப்பாவும் சரி தியா பாப்பாவும் சரி வந்து பிரியாணினா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படா இருக்கு தங்க பிள்ளைலா, நல்லா இருக்கா? ஏன் பேசக்கூட முடியலையா? எப்படா இருக்கு தங்க பிள்ளை, செம்மையா இருக்காடா? அள்ளி சாப்பிடறா, உங்களுக்காக தான் சட்டி உள்ள கிண்டி வச்சிருக்கு. ஆமா சொன்னாங்க, நம்ம வீட்டுல எந்த ஒரு சாப்பாடு பண்ணாலுமே வந்து நம்ம சாப்பிடும் போதுதான் ரெண்டு பேருமே சாப்பிடுவாங்க. ஆனா பிரியாணி மட்டும் நம்ம கிண்டிட்டோம்னா வந்து அடுப்பாங்கரை விட்டு நவளவே மாட்டாங்க. அந்த சட்டி முடிகிற வரைய ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவே பாக்குறதுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு பிரியாணி எந்த அளவுக்கு பிடிக்கும்? நிறைய பிடிக்குமா? அள்ளி சாப்பிடுங்கத்தா என் தங்கங்களா. எப்படி இருக்கு தினி, எதுவும் சொல்ல மாட்டேங்கியா? சூடா இருக்கு, அருமையா இருக்கு. சொன்னாங்க, நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவுமே அன்றாட கடலுக்கு கூலிக்கு போகக்கூடிய ஒரு மீனவ குடும்பத்துடைய வாழ்க்கையை தான் ஒவ்வொரு வீடியோ பதிவா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்மகிட்ட இருக்கும் போது எந்த அளவுக்கு ஆடம்பரமா சமைச்சு சாப்பிடறோம், நம்ம இல்லாத நேரம் எப்படி நம்ம சமைச்சு சாப்பிடறோம் அப்படின்னு சொல்றத தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோ பதிவா நான் உங்களுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். நான் கொண்டு வர ஒவ்வொரு வீடியோ பதிவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, நம்ம சொந்தங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லு. இன்னைக்கு நாங்க கிண்ண காய்கறி பிரியாணி எப்படி இருந்துச்சு வீடியோக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களை சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. சொல்லுங்க, இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தொழில இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழில இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.
சொல்லுங்க நம்ம சொந்தங்களுக்கு டாட்டாவ. இந்த உற்சாகம் தான்டா வேணும் எங்க மவள. அடுத்த வீடியோல சந்திக்கிறாங்க, நன்றிங்க.